நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மூலிகை மணத்தக்காளி இந்த மணத்தக்காளிக்கு உண்டான வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா காகமாசி விடைக்கந்தம் சுக்கிட்டு கீரை உலக மாதா இந்த மாதிரி பல பேர்கள் வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மணத்தக்காளியோட பிரத்யேக பயன்கள் பார்த்திங்கன்னா இலையும் காயும் இந்த செடியில் இந்த மூலிகையிலேருந்து பயங்கரமாக பயன்படும் இந்த மூலிகை வந்து ரொம்ப குளிமை ஊற்றுற உடலுக்கு வந்து ரொம்ப குளிமை ஊற்றுற மூலிகை அல்சர் அல்சர் நோயினால் இன்னைக்கு பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த அல்சர் நோய்க்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து ஒரு நல்ல அருமையான மருந்து எந்த விதமான அலோபதி மருந்துகளில் அல்சர் குணம் ஆகலைன்னா கூட இந்த மணத்தக்காளி கீரை இந்த இலையை எடுத்து பக்குவமாக முறைப்படி ப பக்குவப்படுத்தி சாப்பிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட அல்சர் நோய்களும் சரியாயிடும் ஒன்று ரெண்டாவது மனுஷங்களுக்கு உடம்பில் வாயுவும் சூடுனால கல்லீரல்களில் ஒரு சில புண்கள் ஏற்படும் அந்த உள்ள புண்களை குணப்படுத்துறது இந்த மணத்தக்காளி கீரை மட்டும்தான் வேறு எதுவும் அதை வந்து சரி பண்ண முடியாது அப்போ இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் இதோட மற்ற ம மருத்துவ பயன்கள் என்ன இது வேறு இந்த மணத்தக்காளி கீரை வேறு என்னெல்லாம் செய்யும் நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையோட இலையும் காயும் தான் மருத்துவத்துக்கு பயங்கரமாக பயன்படும் இப்போ இது வந்து நம்மளோட இருதயத்துக்கு வந்து பலப்படுத்த பய அதிகமாக பலப்படுத்தும் பலப்படுத்துகிறது மட்டும் இல்லை நம்ம இருதயத்திற்கு தேவையான சூட்டோட சூட்டு அளவு ரத்தத்தில் உள்ள சூட்டு அளவை வந்து சமநிலைப்படுத்தி வைக்கும் இது ரெண்டாவது இது வந்து நல்ல ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் இந்த கீரை வந்து நல்ல இந்த மூலிகை வந்து நல்லா வேலை செய்யும் சரி இதை அப்போது இதை நம்ம எப்படி இதை சாப்பிட்றது இது ஒரு 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 இருநூறு மில்லி இந்த இந்த கீரையோட இலையை நல்லா அரைச்சி தனிச்சாராக எடுத்து தினந்தோறும் காலையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலில் ஏற்படுற வீக்கம் அது வந்து நாளடைவில் குறைஞ்சி நிரந்தரமாக பரிபூர்ணமாக குணமடையும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கா கைகளில் கால்கள் எல்லாம் புண்கள் ஏற்படும் ஆனால் அந்த புண்கள் என்னதான் மறந்து போட்டாலும் சீக்கிரம் தீராது இந்த புண்கள் வந்து ஒரு மாதிரி அழுகிற நிலைகளெல்லாம் ஆகும் அந்த மாதிரி உள்ள புண்களுக்கு இந்த இலையை வெறும் இந்த இலையை மட்டும் அரைச்சி மேலே பற்று போட்டு வந்தீங்கன்னா அந்த புண்களெல்லாம் பரிபூர்ணமாக குணமடைஞ்சிடும் இந்த இலையை அரைச்சி அடிவயிற்று வலி தீப்புண்காயங்களுக்கு காயங்களுக்கு அக்கிக்கு கணச்சூடுகள் சூளைக்கு இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல பூரண குணம் ஆகும் இந்த காய் பார்த்தீங்க இல்லையா நம்ம எல்லாம் பழமாக பார்த்தோம் இந்த செடியில் இப்போ காய்கள் பெரிய அளவுக்கு தெரியல இந்த காய்களை நீங்கள் ப எடுத்து அதை வந்து மசி போல் தனிப்போ தனிச்சாராக அரைச்சி படத்தாமரை உள்ள அதாவது தோல் நோய் படத்தாமரை நோய்களுக்கு மேலே போட்டிங்கன்னா படத்தாமரை எல்லாமே வந்து தீந்துடும் அப்புறம் இந்த இலையை பார்த்தீங்க இந்த இலையையும் காயும் சேர்த்து நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா கஷாயம் வச்சு குடித்து வந்தீங்கன்னா நம்ம நுரையீரலில் லங்ஸில் சேர்ந்துருக்கிற கபத்தை முற்றிலுமாக அறுத்தடும் அது வந்து மோஷன் வழியாக வெளியில் போயிடும் அப்புறம் நல்ல ஒரு மலமிளக்கியாகவும் கூட இது வந்து செயல்படும் அதே மாதிரி இந்த காயை மட்டும் இந்த மணத்தக்காளியோட காய் காயை மட்டும் நீங்கள் வற்ற காய வச்சு வற்றலாக்கி அதை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இளைச்சி போயிருப்பாங்க நோஞ்சாம் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உடல் வந்து நல்ல புஷ்டியாக தேறி வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பசியே எடுக்காமல் வாந்தி கொமட்டல் மந்தம் இந்த மாதிரி உள்ள நோய்கள்லாம் வரும் அப்போ அந்த இலையை மட்டும் இந்த இலையில் காயை மட்டும் வற்றலாக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த நோயும் தீரும் விசேஷமாக சொட்டு மூத்திரம் உள்ள நோயும் தீரும் இந்த மணத்தக்காளியோட ஏற்றம் விசேஷமான ஒரு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு அதுக்குண்டான மருந்துகள் சாப்பிட்டு குணம் ஆகும் ஆனால் கண்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தன்மை வந்து அடைச்சிட்டே இருக்கும் இந்த இலையை எடுத்து நல்ல மசி போல் அரைச்சி ஒரு மூணு சொட்டு ரெண்டு இல்லைன்னா ரெண்டு சொட்டு போதும் கண்ணுலேயும் மூக்குக்குள்ளாடியும் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மஞ்சள் காமாலயனால் காமாலயனால் கண்ணில் படிஞ்சிருக்க மஞ்சள் படலங்கள் மாறி வரும் சரி இப்போ இந்த மணத்தக்காளியை பற்றி நல்ல அருமையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நல்ல பயனுள்ள பல வீடியோஸ்களை நான் போடும்போது உங்களுக்கு தெரிய வரணுன்னா எங்களோட மூலிகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை பார்த்தீங்கன்னா விலைமதிப்பற்ற நல வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நீங்கள் தெரிஞ்ச இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுனாலோ ஏதாவது சொல்லணும்னு தெரிஞ்சிச்சுனாலோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி